ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி சஞ்சய். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நைமரோட பார்ட் டூ வீடியோ, ஷேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அதாவது எனக்கு ஆன்லைனில் கிடச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவரும் ஆர்டிஸ்ட்டு தான், பாலா ஆர்ட் ஒர்க் விசஸ் அண்ட் விளாகுன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு கதை சூப்பராக எமோஷ்னலாக எபிசோட் 1 அப்லோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் சேனல்லையும் பார்த்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வ்ளாக்ஸ் போடுவார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ட் 1 நான் அவுட்லைன் எப்படி ஈஸி மெத்தடில் ட்ரா பண்ணணுன்னு போட்டிருப்பேன். இப்போ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கும். வீடியோ டைம் லாப்ஸில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐ ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நான் ட்ரா பண்ணதெல்லாம் அவுட்லைன் இரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐ வந்து எப்பவும் போல் மீடியம் பென்சில் டார்க் ஏரியா, அந்த ஐ பால்குள்ளே உள்ள டார்க் ஏரியா சுற்றி ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து டார்க்காக சார்கோல் பென்சிலை வச்சு போடணும். அடுத்து மீடியம் பென்சிலை நடுவில் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம மீடியம் பென்சிலை வச்சு கீழே அந்த கண்ணு கீழே நம்ம ட்ரா பண்ணணும். இது நான் டைம் லாப்ஸில் தான் போட்டிருக்கேன். இது இப்படி தான் இருக்கும், சாரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணணும். ஐப்ரோஸ்க்கு வந்து மீடியம் பென்சிலையும் சார்கோல் பென்சிலையும் ஸ்டோக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டோக்ஸ் போட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் ப்ரெஷ்ஷோ இல்லை பட்ஸோ வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். சேம் இந்த ஐயும் இதே மாதிரி தான், சார்கோல் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து மீடியம் பென்சில் யூஸ் பண்ணணும். உள்ளே இருக்க ஐபாலுக்கு வந்து சார்கோல் பென்சிலில் ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் வந்து மீடியம் பென்சிலை வச்சு அந்த ஷைனி லுக்கெல்லாம் அது தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியறதுக்காக மீடியம் பென்சில் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரெஷ் இல்லை பட்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஐப்ரோஸும் சேம் தான், ஐப்ரோஸ் இதேமாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸாக போட்டு அதை நம்ம அப்படியே பென்சில் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐஸ் நம்ம இப்போ பக்கவாக ட்ரா பண்ணியாச்சு. ஐஸ் இப்போ பக்கவாக வந்திருக்கு நம்மளுக்கு அந்த ஷேப்பு. இப்போ வந்து நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த டார்க்னஸ், அந்த நோஸ் கிட்டேருந்து அந்த ஷேடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்ணுக்கிட்ட எப்போவுமே டார்க்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம 10B பென்சிலை யூஸ் பண்ணிட்டு டார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த இடத்த டார்க் பண்ணி நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நோஸ்லேருந்து அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக, அதை கோடு நிறைய பேர் கோடு யூஸ் பண்ணுறாங்க. கோடு வேணாம், கோடு போடாது. நோஸ்லேருந்து ஐப்ரோஸ்லேருந்து இது வந்து கோடு வந்து நான் அவுட்லைன் சும்மா அந்த அவுட்லைன் நம்ம பேஸ் லைனாக இருக்கட்டும்னு போடுவேன். ஆனால் டார்க்காக யாருமே அந்த கோடு போடாதீங்க. லைட்டாக தோ இப்போ நான் போடுற மாதிரி லைட்டாக போடுங்க. அப்புறம் நான் போடும்போது ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அந்த ரியலிஸ்டிக் லுக் சூப்பராக தெரியும். இப்போ கண்ணத்துக்கு வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், லைட்டாக ஷேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பட்ஸை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் தான், ஃபர்ஸ்ட் லேயர் தான். எடுத்தோடனே டார்க்காக பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம லைட்டாக தான் பண்ணிக்கணும். அப்போ தான் போக போக நம்ம லேயர் பை லேயராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, எடுத்தோடனே டார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோசமாகிடும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம லேயர் பை லேயராக நம்ம இப்போ நம்ம 6B பென்சில் வச்சு நான் பிளெண்ட் ஃபஸ்ட்டு நான் ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபேஸுக்கான இது. அடுத்து வந்து நான் 8B பென்சில் வச்சு திருப்பி இன்னொரு கோட்டிங் கொடுப்பேன். இன்னொரு கோட்டிங்கில் திருப்பி பிளெண்ட் பண்ணுவேன். திருப்பி அதில் கடைசியாக ஃபினிஷிங் டச்சு பட்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணுவேன் டார்க் ஏரியாஸில். இப்போ ஹெட்டுக்கு 6B பென்சில் வச்சு எங்கே டார்க்காக இருக்கோ எந்த இடத்துல ஷேடிங் இருக்கோ அந்த இடத்துல ஷேட் பண்ணிக்கணும். ஷேடிங் இல்லாத இடத்துல நான் பிளாங்காக விட்டுருவேன், ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பவுடர் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெஜ்ஜாக. இப்போ நோஸ் ஏரியாவில் எனக்கு டார்க்காக இருக்குது ஃபோட்டோவில். நோஸ் ஏரியாவில் 10B பென்சிலை வச்சு நோஸை ட்ரா பண்ணிவிட்டு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் நான் பேசுறது கரெக்டாக ஸ்லோவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். டைம் லாப்ஸ் இருக்கிறதுனால டைம் லாப்ஸ் வீடியோவோட ரியல் டைமிங் வந்து 4 hours 5 hours இருக்குது. அதை நான் அப்படியே போட்டேன்னா பாட்டு ஒரு 5-6 பாட்டு நான் போட வேண்டியது வரும். அதனால தான் ஒரே வீடியோவில் டைம் லாப்ஸ் ஆக்கி நான் போட்டேன். இப்போது டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக ஸ்மெஷ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் ரியலிஸ்டிக் லுக்கு, ஓரளவு ரியலிஸ்டிக் லுக் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி ஸ்மெஷ் பண்ணிட்டு திருப்பி பிளெண்ட் பண்ணணும், சாரி திருப்பி ஷேட் பண்ணிட்டு திருப்பி பிளெண்ட் பண்ணணும், அப்புறம் திருப்பி பட்ஸை வச்சு ஸ்மெஷ் பண்ணணும். சொல்லும் போதே கன்ஃபியூஷன், என்னடா நீ கழுத்த இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இது பண்ணும் போது. நம்ம ஏன்னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக் லுக் ஃபோட்டோ மாதிரியே நம்மளுக்கு தேவை ட்ராயிங். இப்போ இப்போ நெத்தியில் இருக்கிற அந்த சுருக்க மாதிரி அந்த 2-3 கோடு இருக்கும், அதுக்கு வந்து அதுக்கு சேம் தான். லைட்டாக ஒரு கோடு போட்டு அதுலேயே லைட்டாக ஷேட் பண்ணிட்டு பட்ஸை வச்சு அப்படியே நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டால் அது அப்படியே அந்த கோடு அப்படியே ரியலிஸ்டிக் லுக்காக தெரியும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த கோடோட. அதே மாதிரி இப்போ நம்ம கன்னத்திலும் நம்ம ஷைனியாக இருக்கிற இடத்துல நம்ம பிளெண்ட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஷேட் பண்ணும்போது நம்ம ஷேடிங் பிளெண்டிங் நம்ம பண்ணும்போது அதுவே அது அந்த இடத்துல ஸ்மெஜ் ஆகிக்கும். அந்த இடத்துல நம்ம ஷேடிங் கொடுத்த மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம லிப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். லிப்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 6B பென்சில் வச்சு ஜஸ்ட் நம்ம அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டார்க் ஏரியாஸில் டார்க் பண்ணி நம்ம எப்பவும் போல் ஸ்ட்ரோக்ஸாக போகணும். மேலேருந்து அந்த டார்க் ஏரியாலேருந்து கீழே வரையும் லைட் ஸ்ட்ரோக், டார்க்லேருந்து லைட் வர மாதிரி, டார்க்லேருந்து லைட், டார்க்லேருந்து லைட் அப்படியே வச்சுட்டு நம்ம பட்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இரேசரை வச்சு அங்கங்கே ஒயிட் ஏரியா அந்த ஷைனி லுக் இருக்கும்ல அந்த இடத்துல நம்ம இரேஸ் பண்ணிடலாம். அது பண்ணதுக்கப்புறம் ரியலிஸ்டிக்கான லிப்ஸும் வந்துடும். அடுத்து மீசை ட்ரா பண்ணணும். லிப்ஸ் ஈஸி தான். மீடியம் பென்சிலை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மீடியம் பென்சிலை வச்சு நம்ம ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்ஸாக போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டார்க் ஏரியாஸில், அதாவது அந்த டார்க் ஏரியாஸில் டார்க்கான ஹேர்ஸ் தெரியும், அப்போ அந்த இடத்துல நம்ம டார்க் பண்ணி விட்டால் ரியலிஸ்டிக்கான இது வந்துடும். அதாவது இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற நான் மெத்தட் நான் சொன்னேன். இப்போது தாடியா சேம் லைக் தட் தான். இப்போது டார்க் ஏரியாஸில் நான் சார்கோல் யூஸ் பண்ணிட்டு மீடியம் ஏரியாஸில் மீடியம் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஷ் வச்சு அங்கங்கே ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்மெச் பண்ண, ஃபுல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண வேணாம், பாதி பாதி பிளெண்ட் பண்ணால் போதும். அந்த டார்க் ஏரியாஸில் சார்கோல் வந்து பவுடரான இதுங்கிறதுனால நம்ம பவுடர் வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக தேய்ச்சாலும் அது நம்ம டிராயிங் கொஞ்சம் அசிங்கமாக்கணும், அதனால நம்ம அது பவுடரை மட்டும் எடுத்துடலாம் ஸ்மெச் பண்ணிட்டு. இப்போ ஹேருக்கு வந்து சேம் ஃபர்ஸ்ட் மீடியம் பென்சிலை யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக அங்கங்கே டீட்டெயிலிங், எங்கள் ஷைனியான இடம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு மீதி சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரோக்ஸை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரோக்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரோக் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஷைனியாக ஹேரில் ஷைனியாக தெரிகிற லுக், ஷைனியான லுக் எடுக்கிற இடத்துல வந்து நம்ம மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கணும். இது நம்ம போடும் போது அந்த ரியலிஸ்டிக் லுக் சூப்பராக ஈஸியாகவும் கிடச்சிரும். இது இப்படியே தொடர்ந்து இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பிளெண்டிங் முடியற ஹேர் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், செஞ்சதே திருப்பி திருப்பி அது ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் டிராயிங் சும்மா வேறு லெவலில் வரும். டிராயிங் நம்ம இதை அப்படியே போட்டு முடிச்சுட்டு இருக்கணும் போது அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச் வந்து நம்ம மீடியம் பென்சிலை வச்சு எங்கெங்கே ஸ்பாட் ஸ்பாட்டாக தெரிதோ அந்த இடத்துல நம்ம ஷேடிங் கொடுக்கணும். அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்குறேன். பிளெண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இரேசர் வச்சு அங்கங்கே ஷைனியாக நம்மளுக்கு தேவையான இடத்துல இரேசர் வச்சு இது பண்ணிக்கணும். அதை நான் இப்போ பண்ணல, லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நான் முடிச்சுருவேன். இயர்ஸுக்கு வந்து நம்ம இயர்ஸ் தான் ட்ரா பண்ணுறோம்ல, இயர்ஸுக்கு வந்து சேம் 6B பென்சில் வச்சு ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமேட்டுக்கு பட்ஸையும் இதையும் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அந்த இடத்துல நீங்கள் டார்க்னஸ், அதாவது ஷைனி லுக்கு தரீங்க. ஷைனி லுக்கு ப்ளஸ் பிளெண்டிங், இது கோட்டிங் பை கோட்டிங்காக ட்ரா பண்ணணும். காது வரையும் போது நம்ம இந்த ரியலிஸ்டிக்கான லுக்கு கிடைக்கிறதுக்காக திருப்பி நம்ம லெட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டார்க்கான இடத்துல வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், அது பக்காவாக இருக்கும். லெட் பென்சிலை நம்ம லெட் பென்சிலால் ஷேட் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணால் சூப்பராக வரும். அடுத்து இந்த காதும் சேம் தான். ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்கோட அவுட்லைன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ மகேஷ் பாபு வேறு லெவலுன்னு. இது மகேஷ் பாபு இல்லை, ஃபுட்பால் பிளேயர் நெய்மரை ட்ரா பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் மகேஷ் பாபுன்றீங்க. இப்போ இந்த வீடியோ ஷேடிங் இல்லாததுனால உங்களுக்கு அதை கிரிட்டெல்லாம் போட்டு நான் அப்படியே அப்லோட் பண்ணதால எல்லோரும் மகேஷ் பாபுன்றீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். 2-in-1 டிராயிங் இது, ஓகேவா? மகேஷ் பாபுன்னு அவுட்லைன் மகேஷ் பாபுன்றுவேன், இதை ஃபுட்பால் பிளேயருன்றுவேன். இப்போது இந்த காதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த காதை நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃபோட்டோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஷேடிங் பிளெண்டிங் ஷேடிங் பிளெண்டிங், அப்புறமேட்டுக்கு திருப்பி ஸ்மெச்சிங், என்னடா இது பொலப்படா இது அப்படின்னு கேட்காதீங்க. சூப்பராக இது ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போது இவ்வளோத்தையும் பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். இப்போ நான் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அது பிரச்சனையில் இவ்வளோ தானா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இப்போ நான் கழுத்துக்கு யூஸ் பண்ணது வந்து பவுட்ரு, என்னோட சார்கோல் பென்சில், அதாவது என்னோட கிராஃபைட் பென்சில் சீவம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பவுடரை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் அந்த இடத்துல கொட்டி பிளெண்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்த ஃபில்டர் லுக் அப்படி சூப்பராக கொடுக்கும். டிராயிங் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபில்டர் லுக்கோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதாவது இதே மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஃபில்டர் எஃபெக்டோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ண அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணதுனால அப்படியே தான் எல்லாமே ட்ரா பண்ணிகிட்ருக்குறேன். அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட விடுறதில்ல. நம்ம சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் விடாமல் ட்ரா பண்ணணும். இப்போ ஃபேஸில் இருக்கிற நான் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி ட்ரா பண்ணேன். அந்த கண்ணில் இருக்கிற இன்க்ளூடிங் அந்த சின்ன சின்ன கண்ணு கீழே இருக்க அந்த முடியை கூட ட்ரா பண்ணியிருப்பேன். ஃபோட்டோவில் சரியாக கிளியராக தெரியாது. இப்போ நம்ம இந்த ட்ரா பண்ணுற இந்த ஜெஸி வந்து நிறைய டீட்டெயிலிங் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஹைலைட்டிங் டீட்டெயில் நிறையா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில், நம்ம இது கவனமாக பார்த்து ட்ரா பண்ணணும்.
நான் இது நான் டீட்டெயில் நான் டீட்டெயிலிங் எஃபெக்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஜெர்சியில் இருக்கிற எல்லாத்துலேயுமே காலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு 6B 8B யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக டார்க் டார்க்கான ஏரியாஸில் 8B கம்மியாக டார்க் கம்மியாக இருக்கிற இடத்துல 6B யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக 6B யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுத்துட்றேன், ஷேடிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறேன் டீ ஷர்ட் ஃபுல்லாக. இப்போ அது வந்து அது ஒரு ஃபஸ்ட் கோட்டிங் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம், ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் வந்து திருப்பி லெட் பென்சிலால் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ டார்க் ஏரியாஸில் நான் லெட் பென்சிலை டார்க்காக யூஸ் பண்ணணும், புரியுதா? டார்க் ஏரியாஸில், அதாவது டிஷர்ட்டில் உங்களுக்கு ரெண்டு கோடு வரும், ஒரு கோடு லைட்டான இது, அதாவது ஒரு கோடு ஒயிட்டும் ஒரு கோடு ரெட்டும் வரும், சாரி ப்ளூவும் ரெட்டும் வரும். அது ரெட் வந்து டார்க்காக இருக்கும், ப்ளூ வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபில்டர் பண்ணும்போது. அதுதான் இப்போ நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இப்போ இது பண்ணுறது வந்து டார்க்னு நினைக்கிறேன், அதுதான் அது வந்து நான் டார்க்கான இடத்துல, அதாவது இந்த ரிங்கிள்ஸ் அந்த வி மாதிரி போட்டிருக்கேன், கோடு போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து ரிங்கிள்ஸ், இந்த டிஷர்ட்டில் வர அந்த சாரி அந்த ஜெர்சியில் வர அந்த ரிங்கிள்ஸு, அதை தான் நான் இது பண்ணியிருப்பேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு இரேசரை வச்சு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிக்கணும், அப்புறம் அந்த இடத்த டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு இரேசரை வச்சு நம்ம அந்த இடத்த இரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கு மேலே பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இப்போ நான் கீழே வந்து டார்க் பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி மேலே பட்ஸை வச்சு நல்லா ஷேட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணும். இப்போ இந்த டீட்டெயிலிங்கும் இதே தான், இதில் வந்து ஷேடோ லுக்கு தெரியுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். லெட் பென்சில் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இது சூப்பராக பிளெண்ட் ஆகுது, நம்மளுக்கு அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரில, பட் ஆனால் பேப்பரை ரொம்ப தேக்க தேக்க, அதாவது பிளெண்டிங் ஸ்டெம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம லெட் பென்சிலை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது, லெட் பென்சிலில் ஷேட் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப் ஆகுது. நான் இது நான் பிளெண்டிங் பென்சில் ஸ்டெம்மை நான் யூஸ் பண்ணேன், அதாவது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அந்த இடத்துல யூஸ் பண்ணேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்னஸை கம்மியாகிட்டே வந்தது இப்போ கவனிச்சா, அதனால நான் விட்டுட்டேன் அதை யூஸ் பண்ணுறத. இப்போ வந்து நான் அந்த லோகோ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன், அந்த டீம் ஜெஸியோட லோகோ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இதை ட்ரா பண்ணிட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டா ட்ராயிங் வேறு லெவலில் வரும். அடுத்து நான் இதில் ஃபாண்ட்டும் ட்ரா பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடம் நம்ம லைட்டாக இருக்குது, நடுவில் இருக்கிற ஜெர்சி காலர் ஆண்ட லைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல டார்க்காக ஷேட் பண்ணுறோம், அதாவது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணோம், பட்ஸை வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணோம். லெட் பென்சில் யூஸ் பண்ணி திருப்பி நான் கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ணி திருப்பி ஷேடிங் பிளெண்டிங் இது தொடர்ந்து அப்படியே அந்த ரியலிஸ்டிக் லுக்கு வர வரை ஷேடிங் பிளெண்டிங் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நம்மளோட டைமும் மிச்சமாகும், அது ஈஸியான மெத்தட்லேயும். இப்போ நம்ம அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடச்சிருக்கு, ஒரு 70% இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நைமரோட ஃபோட்டோவோட நேம் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபாண்ட் வேறு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த மாதிரி யூனிக்கான ஃபாண்ட்லாம் ட்ரா பண்ணுறதுன்னு. நான் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து அந்த பேர் வரைந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் பேரே யூனிக்காக இருக்கும், புதுசாக நியூ க்ரியேட்டிவாக இருக்குங்கிறதுனால நான் பேரும் சேர்த்து ட்ரா பண்ணிட்டேன். அதாவது இந்த பேர் எழுதணுங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா அதுக்கு நான் இடத்த கூட விடலை பாருங்கள், நான் காலர் செஸ்ட் வரையும் வந்துடுச்சு பாருங்கள், நான் அதுக்கு நான் இடமே விடலை. எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு சரி எழுதுனா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் நான் எழுதிட்டேன். சடனாக வந்த ஐடியா ட்ராயிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஐடியா, இந்த ஃபேஸு ரியலிஸ்டிக்காக போர்ட்ரேட் வேறு லெவலில் இருந்தது, அதனால சரி பேரும் எழுதிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால பேரும் எழுதிட்டேன். அதனால தான் லெட்டர்ஸை கொஞ்சம் கோணல் மாணலாக ட்ரா பண்ணால் அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முடிச்சிருக்கேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கிராஃப்டி சஞ்சய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோ இதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோவும் புது மெத்தட்ஸும் புது டெக்னிக்ஸும் சொல்லி தருவேன். வீடியோ யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய அடுத்த நியூ ஐடியாவோடு வர வரை வெயிட் பண்ணுங்கள். அண்டில் தென், சைனிங் ஆஃப் சஞ்சய், பாய்.